வரைக்கும் பொறுத்தொழிகள் பாடியிருக்காங்க சார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்தி மலையாளம்னு மொழிகளில் மட்டுமா இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹிந்தி துளு மராத்தி படுகா இப்படி பத்து மொழிகளில் பாடினவங்க தான் எல்லாரையும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் திரைப்பாடல வந்து எல்லாரும் சரி பாடின பல பாட்டில் கொஞ்சம் அப்படியே ஒரு செக்ஸி வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ஸ் தான் அவங்களுக்கு அப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க பக்தி பாடல்கள் பாட ஆரம்பிச்ச உடனே பக்தி பாடலை இதை விட அழகாக யாராவது பாட அளவுக்கு எப்படி ரமணியம்மா பாட்டை கேட்கும்போது என்ன உணர்ச்சி இருக்குமோ அது மாதிரி இன்னும் சரியாக சொல்லணும்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா ஆடி மாதம் அம்மன் மாதம் மட்டும் கிடையாது இன்னொரு பக்கம் எல்லார் ஈஸ்வருடைய மாதம் அப்படின்னு சொல்லலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரீஸ்வருடைய பாடல்களை கேட்க முடியும் எல்லாரீசுடைய பாடல் இல்லாமல் எந்த ஊரில் இந்த குழுத்துற நிகழ்ச்சி நடந்திருக்கு எங்கே பார்த்தாலும் அது மாதிரி பாடல்கள் தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அளவுக்கு வந்து அம்மன் பாடல்களுக்கு ஒரு அத்தாரிட்டியாக ஒரு அவங்க பட்டத்துரா ஒரு மாளிகை காதோடு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அருமையான பாடல்கள் பாடி ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடின பெப்பி நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் சோ உதாரணத்துக்கு இந்த இழந்த பழம் அப்படின்னு ஒரு பாடல் கூட பாடி இருந்தாங்க இழந்த பழம் பாட்ட பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இந்த பாட்டு கேட்டால் அந்த பாட்டை சர்வசாதாரணமாக பாட்டேன் நான் மிக சுலபமாக பாடக்கூடிய பாடலாம் அது அமைஞ்சது அதனால எனக்கு அதில் வந்து பெரிய இல்லை ஆனால் நான் கஷ்டப்பட்டு பாடின பாட்டுன்னா அது பட்டத்துராணி போல உள்ள பாட்டு தான் அதில் தான் பாடுறதுக்கு வந்து அவ்வளோ உழைப்பு இருந்தது அப்படின்றாங்க எல்லாரீஸ்வரி சார் அதே மாதிரி கருப்பு பணம்ன்ற படத்தில் இடம்பெற்றிருந்தால் அந்த ஆடை வரலாம்ன்ற பாடலில் எவ்வளோ அற்புதமான பாடல் இல்லையா அது ஒரு அற்புதமான பாட்டு கருப்பு பணம் படத்தில் இன்னொரு பாட்டு இடம்பெற்றிருந்தது அந்த பாட்டை இப்போ கூட இரவில் தனிமையாக கேட்டால் அப்படி ரசிக்கலாம் அம்மம்மா கேளடி தோழி அப்படின்னு தொடங்கும் அவ்வளோ டெப்த் அந்த பாட்டில் அவ்வளோ கேட்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும் தனியான ஒரு சொல்ல அதுவும் எங்கேயாவது ஒரு லேக்கில் ஒரு ஓரமாக நின்றுட்டு அந்த பாட்டை கேட்டோம்னா அதனுடைய லசனையே தனியாக அந்தளவுக்கு அற்புதமான அது ஜெயலலிதா அறிமுகமான வெண்ணிராடை திரைப்படத்துல நீ என்பது என்ன அப்படின்ற ஒரு பாடல் வந்து உங்களுக்கு பாடினாங்க பின்னால தொடர்ந்து பல வெற்றி பாடல்கள் ஜெயலலிதா இளையராஜா சாரனுடைய ஒரே ஒரு பாட்டு தான் பாடி இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை பேசாத பத்திரிகை இல்ல அப்படின்னு சொல்லணும் பல பத்திரிகைகள் இதை பத்தி எழுதிட்டே இருந்தாங்க ஒரு நிருபர் கங்கை மண்ணு கூட பார்த்து கேட்டு ஏன் எல்லாரும் இளையராஜா இசையில தொடர்ந்து பாடலை அப்படின்னு சரியான சந்தர்ப்பம் அமையல அவ்வளவுதானே தவிர எல்லாரும் எங்க அண்ணனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிறீங்க இளையராஜாவை புகழ்ந்து பல பேட்டிகளில் பேசியிருக்காங்க இளையராஜா மட்டும் இல்லை சங்கர் கணேஷுக்கும் எல்லாரும் விசிறிங்க தாராருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது சங்கர் கணேஷ் வந்து எல்லாரும் விசிறியை பயன்படுத்துறது இல்லை ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் எல்லா திசையை பொறுத்த அம்மா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் என்னையும் வந்து தன்னுடைய மகன் போல பார்க்குறவங்க தான் அவங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரபலமான ஒரு பாடகி விசயப்பாளர் அப்படின் போது ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இது போன்ற பிரச்சனை எழுந்து சகஜம் தானே லூர்துமேரி ராஜேஸ்வரி எப்போ எல்லாரீஸ்வரி ஆனாங்க லூர்துமேரி ராஜேஸ்வரி எல்லாரேஸ்வரி ஆனதுன்னா அது அவங்களுடைய ஆரம்ப தான் அப்படின்னு சொன்னோம் இவங்க பேர் அப்படி மாற்றி வச்சவர் அருட்சல் ஏ பி இது ரொம்ப பெரிய இருக்குது இருக்கு லூர்துமேரி ராஜேஸ்வரி அப்படின்றது பாப்புலாரிட்டிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுருக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி எல்லாரீஸ்வரன் பேர் வச்சது அவர் தான் எல்லாரீஸ்வரி அம்மா பாடி நடித்த திரைப்படம்னா அது மூக்குத்தி அம்மன் திரைப்படம் தான் இல்லையா சார் அவங்க சமீபத்தில் பாடி நடித்த படம் அப்படின்னு மூக்குத்தி அம்மன்னை சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெண்டு படத்தில் எல்லாரீஸ்வரி நடிச்சிருக்காங்க அவங்க நடித்த முதல் திரைப்படம்னு அது நான்கு கிலாடிகள் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நான்கு கிலாடிகளை அவங்க நடித்து தான் சொல்ல முடியாது இவங்க ஒரு பாட்டை பாடுவாங்க அந்த பாட்டு இவங்க பாடுறதை அப்படியே பதிவு செய்து அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அதுக்கடுத்து அவங்க பாடுற மாதிரியான ஒரு காட்சி இடம்பெற்ற படம்னா அது புது மனிதன் திரைப்படம் இந்த புது மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் கூட அதில் பல கேள்விகள் இருக்குது என்னென்னா இந்த புது மனிதன் திரைப்படத்தில் எல்லாரும் சரி பாடலை ஒரு பாட்டு கூட பாடலை அதே மாதிரி அந்த படத்துக்கு இசையமைச்சது பார்த்தா தேனிசை தென்றது தேவன் அந்த படத்தில் வந்து அந்த படத்துடைய பானு பிரியா ஒரு கோர சிங்கர் அந்த பாத்திரம் எடுத்து நடிச்சிருப்பாங்க ஒரு பாடகி ஆகணும் அப்படின்றது தான் பானுபுரியாவுடைய ஆசை அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஒரு பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க பாடத்துக்கு தயாராகி முதல் ரெண்டு வரியை பாடும்போது எல்லோரும் சரி உள்ளே வந்துடுவாங்க வந்தவுடனே ஒரு ஆள் வந்து இசையமைப்பாளர் சங்கரன் எஸ் சொல்லுவார் அம்மா வந்துட்டாங்க வந்துட்டாங்களே அவங்க வரலன்னு சொல்லி தானேப்பா அந்த பொண்ணை பாட வச்சேன் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போதே எல்லாரும் விஷயம் உள்ளே வந்துருவாங்க என்ன கணேஷ் பாட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சேன் இல்லைம்மா நீங்கள் வர அப்படி ரெக்கார்டிங் அப்பா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு பான்பிரியாவை கோரஸ் பாட சொல்லிட்டு இந்த அம்மாவை பாட சொல்லுவாங்க இப்படி ஒரு பாடல் காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது எல்லாரையும் சரி பாடாத ஒரு பாட்டுக்கு எப்படி அவங்கள பயன்படுத்தணுன்ற யோசனை வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல அந்த படத்துல இவங்களும் ஒரு பெருந்தீரமாக நடிச்சிருக்காங்க அந்த படத்துடைய நடிகர்கள் பட்டியலில் பார்த்தோம்னா நன்றி அப்படின்னு போட்டு சங்கர் கணேஷ் எல்லாரும் சரி ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதில் ஐயோ நீங்க எல்லாமே

அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எல்லாரும் ஈஸ்வரியும் திருமணமே ஆகலை இல்லையா சார் இது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த கேள்வியை எல்லார ஈஸ்வரிட்ட கேட்காதவங்களே கிடையாது பல முறை பல விதமாக இந்த கேள்வியை எல்லார ஈஸ்வரிகிட்ட கேட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அழகான ஒரு பதிலை சொல்லிட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆலைன்னு உங்களுக்கு யார் சொன்னது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நான் மணந்தது விசை நான் இசையை கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவைப்படலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி ரசனையாக பதில் சொல்லக்கூடியவங்க தான் எல்லோரும் யோசிச்சு அவங்களை பொறுத்தவரைக்கு இன்னொரு காமெடியான இன்சிடென்ட்டை கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் போலீஸ்கார மகள் அப்படின்ற படத்தில் பிறந்தாலும் ஆம்பளையாக பிறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருந்து அந்த பாட்டை சந்திரபாபுவோடு சேர்ந்து பாடினது எல்லோரும் யோசிச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை வந்து மேல் சிங்கர் தனியாக பாடலாம் ஃபீமேல் சிங்கர் தனியாக பாடலாம் கோரஸ் இன்னொரு இடத்துல பாடுவாங்க இப்படி பாடலை பாடி பதிவு செய்யக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் எடுத்து ஒன்றா தான் பாடியாகணும் ஒன்றா தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒரு முறை தவறு பண்ணியாச்சுன்னா நடுவில் எல்லாம் பாதியிலேருந்து எடுக்க முடியாது மொத்தம் நாலு நிமிஷம் பாட்டுனா நாலு நிமிஷம் பாட்டே திரும்பி பாடியாகணும் நாலு நிமிஷத்துக்கும் இசைக்கறிஞர் எல்லாரும் வாசிக்கணும் திருப்பி அப்படி ஒரு தான் ஒரு டேக் அப்படின்னா எல்லாரும் பர்ஃபெக்ட்டு சிங்கில் வாசிக்கணுமே வேண்டாத இடம் இல்லை அப்படி வேண்டுவாங்க ஏன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் நெகட்டிவ் வேஸ்ட் ஆகிடும் அப்படியே தூக்கி போட வேண்டியதாக அது ஒரு வரை ரீடேக் அப்படின்னா மொத்த பேரும் வாசிக்கணும் இது மாதிரி எல்லாரையும் சரி பாடிக்கிட்டு இருந்தபோது சந்திரபாபு இவங்களை பாட விடாமல் இவங்க பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல எதிர்க்கணுந்தீங்க ஏன் மிகவும் மூச்சை காட்டிகிட்டு இருப்பாரு இந்த மாதிரி எப்படி பாடும் கட் கட் கட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார் வந்து சொல்லியிருக்காங்க இவரை வச்சுட்டு நான் எப்படி சார் பாடுறது இவர் என்னென்ன சாஷ்டியெல்லாம் பாடுறாரு பாருங்கள் ஸ்ரீதர் சார் சொன்னாராம் மைக்கு முன்னாடி நின்றுக்குங்க அவரை பார்க்காதீங்க கண்ணை மூடிங்க கண்ணை மூடிட்டு பாருங்க அது மாதிரி எல்லாரும் சரி கண்ணை மூடிக்கொண்டு பாடிய பாட்டு தான் பிறந்தாலும் ஆம்பளையாக போறக்கூடாதுன்ற அந்த பாட்டு இப்படி பல சுவையான சம்பவங்கள் எல்லாரையும் சொல்லிய வாழ்க்கை நடந்திருக்கு எல்லாரையும் சிறிய சிரிக்க வச்சதை பற்றியும் நான் சொன்னேன் எல்லாரையும் சரி அழ வச்ச இறும் மாபெரும் மனிதர்களை பற்றியும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் பக்தி பாடல்கள் மாதிரியே எதையும் தாங்கும் எதையும் என்று தொடங்கும் ஒரு பாடலையும் கம்பன் சிலை அருகே அப்படின்னு ஒரு தொடங்குகிற ஒரு பாடலையும் அறிஞர் அண்ணாவின் பேரில் பாடியிருந்தாங்க எல்லாரையும் சரி இது இசைத்தட்டாக வெளியே இந்த பாட்டு இதை ஒரு சிறு சேமிப்பு குழு மீட்டிங்கில் எல்லாரையும் சரி பாடும்போது அங்கே கலைஞர் எம்ஜிஆர் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இந்த பாடலை எல்லாரையும் சொல்லி பாட பாட ஒரு பக்கம் எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் கலைஞர் ரெண்டு பேராலையும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல அந்த பாடலை பாடி முடித்ததுக்குனால அந்த பாட்டை அங்கே பாடியிருக்க வேணாமான்னு கூட எனக்கு தோணுச்சு ஏன்னா அப்படி இரு மாபெரும் மனிதரில் வந்து கண்கரங்க வச்சுட்டேன் அப்படின்னு எனக்கு அன்றைக்கி ராத்திரி பூரா தூக்கமே வரலை அப்படின்னு கூட ஒரு பத்திரிகை பெட்டியில் சொல்லியிருக்காங்க எல்லோரீஸ்வரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எல்லாரீஸ்வரியம்மா பாடினது அந்த உஸ்தி படத்தில் இடம் பெற்றிருந்தேன் கலாசலா அந்த பாடல் இல்லையா அந்த பாட்டை எல்லாரீஸ்வரியம் பாடுறதுக்கு காரணமா இருந்ததே சிம்புதான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை பெட்டியில் எல்லாரு ஸ்வரியம் சொல்லியிருக்காங்க இதை நான் தான் பாடணும்னு தம்பி ஆசைப்பட்டதா சொல்றாங்க அதனால் தான் இந்த பாட்டை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னு படிக்க கேட்டு பாரு என்னை பற்றி சொல்லுவான் பாம்பே அல்வா போலே என் டே அத்தா மெல்லும் எப்படி சிம்பு கேட்டுக்கூட இருக்கணுங்க அந்த பாட்டை பாடினாங்களோ அது மாதிரி டி ராஜேந்திரோடும் இணைந்து ஒரு பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு அதை தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்சிது தகடு தகடு அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டை வந்து டி ராஜேந்திரோட பாடியிருப்பாங்க ஆர்யா சூர்யா அப்படின்ற படத்துக்காக சார் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட அடுத்த அறிந்து முறைகளும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன்